நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட்டில் வந்து ஃப்ளஷ் டேங்கு நம்ம ஃப்ளஷ் பண்ணாமலே வாட்டர் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து 10 ரூபாயில் அந்த லீக்கேஜை எப்படி அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி இப்போ என்ன ட்ரெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பொருள் வந்து சர்வீஸ் பண்ணுறதே கிடையாது. ஒரு பார்ட்ஸு லீக் ஆகுது இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அப்படியே தூக்கி போட்டுட்டு புதுசாக பார்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இப்போதைக்கு உள்ள ட்ரெண்டிங்கு. ஸோ அதை வந்து அப்படி பண்ணாதீங்க. நம்ம ப்ளஷ் டேங்கு வந்து டாய்லெட்டில் ப்ளஷ் டேங்கு வந்து லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். நம்ம டாய்லெட்டில் வந்து வாட்டர் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். நம்ம 24 ஹவர்ஸும் அது வந்து லீக் ஆகிட்டுருக்கும். ஸோ அதை அப்படி பார்க்கும்போது நம்ம கடுப்பாயிடும், என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. நம்ம ப்ளம்பர்கிட்ட சொன்னோம்னா, ப்ளம்பர் இப்போ வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இதெல்லாம் எடுத்து குடஞ்சிக்கிட்டு அந்த மாதிரியே இருக்காது. அப்படியே பண்ணாலும் அவங்களுக்கு வந்து 10 காசு அதில் கிடைக்காது. ஸோ அதனால், ஏன்னா அந்த வாஷருடைய ரேட்டே வந்து 10 ரூபா, அதில் வந்து அவங்க அதை மாற்றினாங்கன்னா அவங்களுக்கு என்ன ரேட்டு அதில் கிடைக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ப்ளஷ் டேங்க் புதுசாக வாங்கி வச்சுருவாங்க, புதுசாக வாங்கி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அது இல்லாமல் நம்மளே வந்து சில நேரத்தில் இப்படி இதாகுத தீத்தூரை போட்டு வேறு மாற்றிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவோம். ஸோ அதுதான் தப்பை பண்ணாதீங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு அந்த ப்ளஷ் டேங்க் உள்ள ஒரு மெக்கானிசம் இருக்கும். மெக்கானிசத்துக்கு அடியில் வந்து ஒரு வாஷர் இருக்கும். அந்த வாஷர் தேஞ்சிட்டாலோ இல்லை உப்பு அதிகமாக படிஞ்சிட்டாலோ இந்த லீக்கேஜ் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்து கடையில் போய் இந்த வாசரை காட்டி கேட்டோம்னா, அதாவது ஹார்ட் வாஷில் கேட்டோம்னா 10 ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த வாசர். 10 ரூபாய்க்கு கூட 2 வாசர் வாங்கி வச்சுக்கோங்க. கீழே நம்ம அந்த மெக்கானிசம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த நம்ம டிஸ்ட் பண்ணி, அதாவது லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணோம்னா அது லாக்கு, அந்த லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணோம்னா லாக் ரிலீஸ் ஆகிடும். அப்படியே ஃபுல் செட்டை வெளியே எடுத்துகிட்டு கீழே இருக்கிறத புடிங்கி போட்டு புதுசாக மாட்டிட்டோம்னா ஒரு பிட்டு லீக்கேஜ் கூட ஆகாது. ஸோ அப்படியே மீறி ஆனாலும் அந்த ஒரு செட்டப் மட்டும், ப்ளஷ் டேங்க் இல்லாமல் அதுக்கு உள்ளே இருக்கிற செட்டப் மட்டும் நம்ம வந்து புதுசாக போட்டோம்னா ஒரு 150 ரூபாயிலேருந்து 250 ரூபா ஆகும். ஸோ ப்ளஷ் டேங்கில் லீக் ஆகுதா, நீங்களே இந்த 10 ரூபாய்க்கு வாசரை வாங்கி மாத்திரைக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணும்போது ஏதாவது உடஞ்சா கூட பிரச்சனை இல்லை, நம்ம ட்ரை பண்ணுறோம் உடையுது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை, நம்ம கற்றுக்கலாம். எதுவுமே நம்ம கற்றுக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching and successful for your life.